ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 12th வந்து 9th வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக. எல்லா வருஷமும் இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இது வந்து 5 மார்க் 3 மார்க்குக்கும் ஒர்த்தபிள் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க இந்த லெசன்ல. என்ன அப்படின்னா, டிமார்கன்ஸ் தியரம். ஓகே, டிமார்கன்ஸ் தியரம் என்னன்னு பார்ப்போம். இதில் ரெண்டு தியரம் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லாஜிக் கேட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஸ்பெஷலாக காமன் கேட்ஸ். காமன், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், காமன் கேட்ஸ் ஆர் யூனிவர்சல் கேட்ஸ். ஏன்னா இட் கேன் பெர்ஃபார்ம் ஆல் அதர் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் நாட். மற்ற பேசிக் கேட்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பண்றதுனால தான் இதை காமன் கேட்ஸ் சொல்றாங்க. எதெல்லாம் அப்படின்னு பாருங்க, நான்டு அண்ட் நார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ லாஜிக் கேட்ஸை பற்றி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் என்னெல்லாம் நேண்ட் கேட்டு நேண்டு நார் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா, சரி. இதில் ரெண்டு தியரம் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரம் 1 என்ன சொல்லுங்க, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம். சம் என்னது, அடிஷன். த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த sum of two logical inputs, two logical inputs, okay, inputs is equal to product of its complements. ஓகேவா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் இதா இருக்கு இல்லையா, காம்ப்ளிமெண்ட் பார் இல்லையா. ஏன்னா ஏ பார் ஜீரோ கொடுத்தா அதோட காம்ப்ளிமெண்ட் 1, 1 கொடுத்தா அதோட காம்ப்ளிமெண்ட் 0. ஏன்னா லாஜிக் கேட்ஸ் இல்லாம 0, 1 தவிர வேற எந்த வேலையும் யூஸ் பண்றது இல்லை. 0 இஸ் லோ, 1 தான் மேக்ஸிமம். ஓகேவா, அப்ப காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ், ப்ளூரல் காம்ப்ளிமெண்ட்ஸ் ரெண்டு இருக்கு. So, this is, இப்போ வந்து ப்ரூஃப் பார்ப்போம். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஏ பிளஸ் பி ஹோல் பார்ங்கிறது வந்து இதோட பூலியன் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இது நார் கேட்டோடது அப்படிதானே. அப்ப த பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபார் என்ன கேட்டு, நார் கேட் இஸ் என்னது, y is equal to a plus b the whole bar. இது என்னது, அதேதான் the boolean expression for bubbled இல்லையா, டாட் போட்டானது and bubbled and gate is என்ன ரிசல்ட், a bar dot b bar. ஓகே, இதுதான் பபுள் டேண்டிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்ப்போம், ட்ரூத் டேபிள் போட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சரி போட்டுப்போங்க, என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவை, ஏ வேணும், பி, அப்புறம் ஏ பார் பி பார், ஏ பார் பி பார். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி வேணும், ஏ பிளஸ் பி, அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு, ஏ பிளஸ் பி த ஹோல் பார், இன்னொன்று ஏ பார் டாட் பி பார். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு ட்ரூத் டேபிள், இது இந்த டேபிள் பேர் தான் ட்ரூத் டேபிள் வச்சு நான் என்ன பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். அப்போ அனலைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ், 0, 1 தவிர கொடுக்க முடியாது. அப்ப ஏக்கு 0, பிக்கு 0, ஏக்கு 0 கொடுக்கலாம், பிக்கு 1 கொடுக்கலாம், ஏக்கு 1 பிக்கு 0, தென் ஏக்கு 1 பிக்கு 1. அப்ப ஏ பார், ஏ பார் என்ன, ஏக்கு காம்ப்ளிமெண்ட், 0 காம்ப்ளிமெண்ட் 1, 0 காம்ப்ளிமெண்ட் 1, ஹியர் 0, 1 காம்ப்ளிமெண்ட் 0, பி காம்ப்ளிமெண்ட் பி தான் இருக்கு, பிக்கு காம்ப்ளிமெண்ட்னா பி பார் தானே, 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0. ஓகேவா, தென் ஏ பிளஸ் பி, ஏயும் பி ஆட் பண்ணணும், ஏ தான் இருக்கு பி தான் இருக்கு, 0 பிளஸ் 0 0, 0 பிளஸ் 1 1,
ஒன் பிளஸ் ஜீரோ ஒன், ஒன் பிளஸ் ஒன் ஆக்சுவலி டூன்னு வரும். டூ எங்கிறது வந்து நார்மல் ஆட் பண்ணும்போது. ஹியர் வி ஆர் யூசிங் பைனரி நம்பர்ஸ், பைனரி பைனரி டூ ஜீரோ ஒன். அப்ப வரக்கூடிய நம்பரை பைனரி டூவால டிவைட் பண்ணா ஒன் இஸ் த ஆன்சர், ஜீரோ என்கிறது வந்து ரிமைனிங். அதனாலதான் ஒன் பிளஸ் ஒன்னுங்கிறது லாஜிக் எக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒன்னு, ஏன்னா ஒன்னு தான் மேக்சிமம் வேல்யூ. ஓகேவா? அப்ப ஒன் பிளஸ் ஒன் ஏ பிளஸ் பி இல்லையா, ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன். இனி ஏ பிளஸ் பி த ஹோல் பார், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி இதா இருக்கு, அதுக்கு காம்ப்ளிமெண்ட். அப்ப ஜீரோ கொடுத்த காம்ப்ளிமெண்ட் ஒன், ஒன் கொடுத்த ஜீரோ, ஒன் கொடுத்த ஜீரோ, ஒன் கொடுத்த ஜீரோ. ஓகேவா? அடுத்து ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் என்கிறது இதா இருக்கு, பி காம்ப்ளிமெண்ட் இதா இருக்கு. ஏ பார் டாட் பி பார் இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி பார் இருக்கனால பிரச்சனை, மல்டிப்ளை பண்ணுங்க. ஒன் இன்டு ஒன் ஒன், ஒன் இன்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்டு ஒன் ஜீரோ, ஜீரோ இன்டு ஜீரோ ஜீரோ. பாருங்க ரெண்டு ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு, கரெக்ட். அப்ப ரெண்டுமே ஈக்குவல். சோ ஃபர்ஸ்ட் தியரம் இஸ் ப்ரூவ்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? இப்ப சிம்பிள் பாப்போமே, நார் கேட் சிம்பிள் என்ன, இப்படி இருக்கும். ஆர் மாதிரி இருந்து ஒரு நாட்டை ஜாயின் பண்ணும் போது இப்படி இருக்கும். இதை பத்தி நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஏ பி அவுட்புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் பார். இனி பபுள்ட் ஹேண்ட் கேட் இந்த மாதிரி, இதுல ரெண்டு பபுள்ஸ் இருக்கும் இப்படி, கரெக்டா? ஆனா இந்த மாதிரி கொடுத்துருப்போம், பபுள்ட் ஹேண்ட் கேட். ஏ கொடுத்திருப்போம், பி கொடுத்திருப்போம், இதுக்குள்ள வரும்போது இது ஏ பார மாறிடும். இந்த இடத்துல ஏ பார மாறிடும், இதுக்குள்ள வரும்போது இந்த இடத்துல எதை மாறிடும், பி பார மாறிடும். அப்ப ஹேண்ட் கேட்டோட ஃபங்க்ஷன் என்னது, மல்டிபிளிகேஷன் தானே. அப்ப இதான் மாறிடும் அவுட்புட்ங்கிறது, ஏ பார் டாட் பி பார். இதான் பபுள் ஹேண்ட் கேட். இது ரெண்டும் தான் ஈக்குவல் இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? சோ இது ரெண்டுமே ஈக்குவல், திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். வேணா இங்க எழுதிடலாம் என்னது, ஒரு நார் கேட், நார் கேட் என்னது ஏ பியா கொடுத்தோம்னா, நார் கேட் எதுக்கு ஈக்குவல், பபுள் இஸ் ஈக்குவல் டு பபுள்ட் அண்ட் கேட்ஸ். சோ இது வந்து பபுள்ட் அண்ட் கேட் ஏ பி. ஓகே, சோ இதோட அவுட்புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் பார். இதோட அவுட்புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தியரம் ஓவர். இனி தியரம் டூ பார்ப்போம். தியரம் டூ சிம்பிள், இதே மாதிரி மாத்தி மட்டும், சம் இருக்கிற இடத்துல ப்ராடக்டும் ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல சமம் போட்ட முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்லுங்க, த காம்ப்ளிமெண்ட், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ லாஜிக்கல், லாஜிக்கல் இது எல்லாமே லாஜிக் கேட்ஸ் தான், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த லாஜிக் ஒன்லி இல்லையா, டூ logical inputs, to logical inputs is equal to, is equal to இங்க product அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க என்ன வரும், equal to sum of its complements, அப்படியே மாறி வரும். இங்க plus ஆ, இங்க dot வரும், இங்க dot ஆ, இங்க என்ன வரும், பிளஸ் வரும். ஓகேவா? சரி ப்ரூஃப் பார்ப்போம். ப்ரூஃப் எப்படி, இதே மாதிரிதான். இது என்ன கேட்டோட ரிசல்ட், NAND. அப்ப த பூலியன் ரைட் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரஷன் ஃபார் இது என்ன கேட்டு, NAND கேட். சோ அதான் சொன்னேன் இங்க நார் NAND. So, the common gates மட்டும் தான் யூஸ் பண்றோம். NAND gate என்னது, y is equal to a dot b the whole bar. சிம்பிள் என்னது, இந்த மாதிரி இருக்கும் NAND, இந்த மாதிரி இருந்தா NAND. இன்புட் ஏ பி, அவுட்புட் இதா இருக்கு, y equal to a dot b the whole bar complement. ஓகேவா? அதே மாதிரி இது எதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல், அது என்னது, the boolean
எக்ஸ்பிரஷன் ஆர் இக்குவேஷன் ஃபார், இது என்னது இங்க போட்டோம் இல்லையா, பபுள்ட் அண்ட் கேட். இது பபுள்ட் பிளஸ் இருக்கிறது ஆர் கேட், பபுள்ட் ஆர் கேட். என்ன ரிசல்ட், ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ பார் பிளஸ் பி பார். சிம்பிள் பார்ப்போம், ஏங்கிற இன்புட், இது பி என்கிறது இன்புட், இங்க பபுள், பபுள் என்ன கேட்டு ஆர் கேட் இல்லையா, அப்ப இந்த மாதிரி பெண்ட் ஆயிடும். சோ இதுல வரும்போது எதா மாறிடும், ஏ பார், இங்க வரும்போது பி பார மாறிடும். அப்ப ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்வல் டு அடிஷன், ஏ பார் இருக்கனால ஏ பார் பிளஸ் பி பார். ஓகேவா, சரிங்களா? சோ ஓகே, இப்ப இது எப்படி எழுதுறோம், அப்ப மேல இது ரெண்டுமே ஈக்குவல் தானே, அப்ப எப்படி எழுதுறோம், இது என்னது நான் கேட், ஏ பி நான் கேட் இஸ் ஈக்குவல் டு பபுள்ட் ஆர் கேட், பபுள்ட் ஆர் கேட். இது நான்ட், நான்ட் இது என்னது பபுள்ட், பபுள்ட் ஆர் கேட். ஓகேவா, ட்ரூத் டேபிள் இதே மாதிரிதான், இது பேர் வந்து ட்ரூத் டேபிள், உண்மை அட்டவணைன்னு சொல்லுவாங்க வெரிஃபை பண்றதுக்கு. அதே மாதிரி இதுக்கும் ட்ரூத் டேபிள், ட்ரூத் டேபிள் இதெல்லாம் வேணும் சொல்லுங்க. இக்குவேஷன்ல பாருங்க, ஏ பி வேணும், ஏ வேணும், பி வேணும், ஏ பார் வேணும், பி பார் வேணும், அப்புறம் என்ன வேணும், ஏ டாட் பி செப்பரேட்டா வேணும், நெக்ஸ்ட் ஏ டாட் பி த ஹோல் பார் வேணும், அடுத்து ஏ பார் பிளஸ் பி பார் வேணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கொடுக்கலாம் சொல்லுங்க, 00 01 10 11. ஓகேவா, இருக்குமா, இதே தான் இது வரைக்கும் அதே தான் வரும். ஏ பார் ஏக்கு பார் என்ன, 0 01 0 01 1 0 1 0. பி பார் இதா இருக்கு 1 0 1 0. இனி ஏ இன்டூ பி, ஏ தான் இருக்கு, பி தான் இருக்கு, 0 0 0 0 0 1 0 1 1. அடுத்து ஏ டாட் பி, ஏ இன்டூ பி அப்புறம் பார், இதா இருக்கு ஏ இன்டூ பி இருக்கா, இதுக்கு பார் காம்ப்ளிமெண்ட், 0 1 1 1 0. அடுத்து ஏ பார் பிளஸ் பி பார், ஏ பார் தான் இருக்கு, பி பார் தான் இருக்கு, ரெண்டு ஆட் பண்ணு, 1 1 1 1 0 1 0 1 1 0 0 0. இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா, அப்ப ஏ டாட் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார். சோ செகண்ட் தியரம் ஆல்சோ ப்ரூவ்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட். சோ இது வந்து 5 மார்க்கு கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம். சோ இது கண்டிப்பா அந்த க்வெஸ்சன் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா.